हेलो फ्रेंड्स, वेलकम टू मालूस कुक क्राफ्ट। इनके नम्म वीडियो ले ओरु सूपराना ईवनिंग टाइम स्नैक्स रेसिपी दां पाक पोरों। इदु पन्रत्तुक्कु ओरु रेंडु निमिषम इरुंदा पोदुम। बेबी कॉर्न 65 दां इनके नम्म वीडियो ले पाक पोरों। इदु रोम्ब सूपरा इरुक्कुम, क्रिस्पियावुम इरुक्कुम, रोम्ब टेस्टियावुम इरुक्कुम। प्रिपरेशनुम पाथींगन्ना रोम्ब क्विक्का सेंजु मुडिच्चिडलाम। ईवनिंग टाइम ले टी पोडर टाइम कुल्ल नम्म इदु सेंजु मुडिच्चिडलाम। इतनी पाक चेनल पुदसा पाकरींगना चेनल सब्सक्राइब पन्नुंग, लाइक पन्नुंग, शेयर पन्नुंग, मरकाम बेल आइकन क्लिक पन्निडुंग। इप्पा वांग नाम इतनी पाक वीडियो को ना इनके और 200 ग्राम बेबी कॉर्न वो एचर कड़े वांगनदा मैदा मावु और काल कप सोल मावु रे टेबल स्पून इंजी पूंडु विळुदु ओरु टेबल स्पून इलगाई पोडी ओरु अर स्पून गरम मसाला अर स्पून मिळगु पोडी कால் स्पून உப்பு தேவையான அளவு। இப்போ நாம இந்த பேபிக்கான நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 2 நிமிஷம் போல வேக வச்சி எடுத்துக்கலாம், நல்லா ஆற வச்சிடலாம் எடுத்துட்டு। இது போல ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுபோல கட் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோள மாவு, மைதா, மிளகாய் தூள், நான் கலருக்காக காஷ்மீரி chili powder சேர்த்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகு தூள், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா mix பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்தோம்னா நமக்கு கட்டில ரொம்ப தட்டாது. ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கட்டி தட்டும். சோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்ளதான். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேபி கார்னை இதல சேர்த்துட்டு இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஒரு கடாயில சேர்த்துட்டு एन ना सूडान नम्बर बेबी कॉर्न ओन सेतु पुरीकल मीडियम फ्लेम वजकल इेबिक मट कालीफ्लवर उलाम रोम नल நல்லா புரிஞ்சாச்சு. நம்மளோட பேபி கார்ன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம செய்யற டைமும் ரொம்ப கம்மி தான். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் என்னோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.